நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல எப்படி வந்து வஞ்சரம் நெய்மீன் கருவாடு சமைச்சு கருவாட்டு சம்பளுக்கு தேவையான பச்சை மிளகாய் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம் ஒரு கபரம் இதுவே எனக்கு போதும். அழகான இடத்துல சுவையான சமையல் இது வந்து நம்ம ஊர்ல சீலா கருவாடுன்னு சொல்லுவாங்க. சில பகுதியில் வந்து நெய்மீன் சொல்லுவாங்க, சில பகுதியில் வஞ்சரம் சொல்லுவாங்க, சில பகுதியில் பார்த்தீங்கன்னா அறக்குழான்னு சொல்லுவாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சூப்பரான சுவையான கருவாட்டு சமையல் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அழகான இடத்துல சுவையான கருவாடு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போறோம். அதுவும் வஞ்சரம் நெய்மீன் கருவாடு நம்ம ஊர் ஸ்பெஷல்ல வந்து சிறப்பாக செய்ய போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் எப்படி வந்து வஞ்சரம் நெய்மீன் கருவாடு சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்ற வீடியோவை இங்கே பாருங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை வச்சு நம்ம ட்ரெடிஷ்னலான மெத்தடில், ரொம்ப பாரம்பரியமான மெத்தடில் கருவாடு வஞ்சரம் கருவாடு சம்பல். இன்றைக்கி நம்ம சமைக்கிற இடம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இடம், ரொம்ப அழகான இடம். பற்றக்கருவாடு வைக்க வந்த இடத்துல சரி ஒரு வீடியோவை போடுவோம். எப்படி நம்ம பற்றக்கருவாடு தான் இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ எப்படி பற்றக்கருவாடு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்துச்சு, நிறைய கமெண்ட் வந்துச்சு. சரி நம்ம ஊரில் எப்படி பற்றக்கருவாடு சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக பண்ணுவோமே. எனக்கு அந்தளவுக்கு சமையல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ அத்துப்படி இல்லை. இருந்தாலும் இந்த கருவாடு எப்படி சமைக்கணும் அப்படின்றத நம்ம சொன்னோம்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக. ஏதாவது குறைகள் இருந்துச்சா நிச்சயமாக சொல்லுங்கள். அதில் ஒரு ஆள் சொல்லுவார், பார்த்துக்கிறதுக்கு ஒரு மைண்ட் வைஸ், நீ செய்கிறது எல்லாமே குறை தான் நிலையா அப்படின்னு சொல்லுவாருங்க. அதனால் நல்ல சுவையான பாரம்பரியமான பற்றை கருவாடை வந்து நம்ம ஊர் மெத்தடில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப அழகான ஒரு இடம், அழகான இடம், கடற்கரையை பாருங்க. அழகான இடத்துல சுவையான கருவாடு. இந்த மாதிரி கருவாட்டு உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். அதுவும் இப்படி வந்து அழகான இடத்துல சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இதில் வந்து நம்ம இந்த கருவாடு சமையலுக்கு அதிகமான வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சமையலே ரெடி பண்ணணும். என்ன இவ்வளோ வெங்காயமா அப்படின்னு நினச்சிடாதீங்க, வெங்காயம் வந்து நிறைய போடணும்.
இப்போ நம்ம வந்து காய்கறி தேவையான, அதாவது கருவாட்டு சம்பலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மள்கிட்ட ஒரு பெட்டி இருக்குது, இதில் தான் ஒரு வித்தியாசமான சமையல், கருவாட்டு சமையல் நம்ம வந்து சம்பல் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்க போது வாங்க, இது என்னன்னு பார்ப்போம். சூப்பரான ஒரு போர்ட்டபுளான அடுப்பு, இந்த அடுப்பில் தான் இன்றைக்கி வந்து, இந்த அடுப்பு வந்து ஒரு போர்ட்டபிள் அடுப்பு, கேஸ் ஸ்டவ். ஸோ நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போய் சமைச்சிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இந்த அடுப்பை வாங்கி நம்ம கடற்கரையில் உட்காந்து கடற்கரை சமையல் பண்ணணும் அப்படின்றக்காக இதை வாங்கியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். கருவாடை வந்து சுடுதண்ணியில் மொதல் அலச போகிறோம். நம்மள்கிட்ட வந்து சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய கருவாடு, நம்மளுடைய நெய்மீன் வஞ்சரம் கருவாடு ரெண்டு பீஸு நம்ம சமைக்க போகிறோம். ஒரு பீஸு, அப்புறம் வந்து ரெண்டு பீஸ், இன்னொரு பீஸ் போடுவோமா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு? ஆமாம், எல்லோரும் சாப்பிடுவோம். நம்ம மூணு பீஸ், மூணு பீஸ் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த சுடுதண்ணி இருக்குல்ல, சுட்டுச்சு சாப்பாடு முன்ன பின்ன சமைச்சா தானே. இந்த பாருங்க, நல்ல சுடுதண்ணிய ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வரைக்கும் இந்த சுடுதண்ணியில் வந்து இந்த கருவாடு இருக்கட்டும். அதோடு அதில் இருக்கிற கருவாட்டில் இருக்கிற மஞ்சள் உப்பு அப்படி எல்லாமே கலந்துடும். இப்போ நம்ம சமையல ஆரம்பிப்போம். நம்ம வந்து கருவாட்டு சம்பலுக்கு சட்டியை வச்சாச்சு அடுப்பில். இது நம்ம கருவாடு சம்பல் தயாரிக்கிறதுக்கு சட்டி சூடாயிருச்சு. நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். மனத்தை பாருங்க, செமையான மனமாக இருக்கு. எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான பாரம்பரியமான, இதுவும் பாரம்பரியமான ஆயில் நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கு. விளம்பரம் இல்லை, பாரம்பரியமான நல்லெண்ணெய் தான். ஸோ பாரம்பரியமான பொருட்களை யார் யார் பயன்படுத்தினாலும், யார் உற்பத்தி பண்ணாலும் அவங்கள ஊக்கப்படுத்துறது தான் நம்ம வேலை. ஸோ இந்த நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம வந்து இந்த கருவாட்டு சம்பளை ரெடி பண்ண போகிறோம். ஊற்றியாச்சு. ஸோ என்ன காஞ்சிருச்சு, நம்ம இப்போ வந்து வெங்காயத்தை வதக்க போகிறோம். நல்ல நிறைய எண்ணெய் வெங்காயம் சேர்த்தா வந்து நல்லாயிருக்கு சம்பல். நல்லா வதக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளி, நம்ம வெட்டின தக்காளி எல்லாம் நம்ம சம்பலுக்கு, மஞ்சரம் நெய்மீன் கருவாடுக்கான சம்பலுக்கான தக்காளி. இப்போ இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். கட்டிக்கில் போடுறதுக்கப்புறம் தெரியுது, கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறுசாக வதக்கி வெட்டியிருக்கணும் போல. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி அதுக்கப்புறம் வந்து மாறின உடனே கலர் ரொம்ப மாறி, வித்தியாசமாக மாறி ரொம்ப டேஸ்டாக இருக்குது. வெங்காயம் வதங்க வதங்க வந்து நீர் விடுது, நல்லா இருக்கு. தக்காளி நல்லா வதங்கிச்சு. கருவாட்டு சம்பளுக்கு தேவையான பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிட்டு நல்லா. இப்ப வந்து வெள்ளை பூண்டு,
இடிச்சு வச்ச வெள்ளைப்புண்டு. இப்போ நம்ம எல்லாம் வதக்கியாச்சு. சுடுதண்ணியில் வச்ச வஞ்சர மீன் கருவாடு எப்படின்னு பாருங்க. இதே மாதிரி நம்ம சமைச்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும். எப்படி இருக்கு கருவாடு சுடுதண்ணியில் போட்ட உடனே எங்கள் கருவாட்டில் இருக்கிற உப்பு இப்போ எல்லாமே கலந்துடும். மூணு பீஸ் ரெடி வஞ்சர மீன் சம்பளுக்கு தேவையான பாருங்கள். இதுதான் இந்த கருவாட்டோட ஸ்பெஷல். இங்கே பாருங்கள் இந்த கருவாடு போட்டோன்னு உடையும். உடையும்னா கரை கரை தெரியுதா, இந்த மாதிரி கரை வேகிறதுக்கு முன்னாடி கரையுதுன்னா அப்போ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள். சூப்பராக சம்பல் ரெடி ஆகிடுச்சு. வஞ்சரம் நெய் மீன் கருவாடு சம்பல் இந்த பார்த்தீங்களா, இந்த முள்ளு மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்க, சதை கலந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கருவாட்டு சம்பல். ஆஹா, முள்ளே இந்த மனம் வணக்கினா அப்போ நெய் மீன் சம்பல் எப்படி இருக்கு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம் ஒரு கபர் சாதம் இதுவே எனக்கு போதும். இது வந்து நம்ம ஊரில் சீலா கருவாடுன்னு சொல்லுவாங்க. சில பகுதியில் வந்து நெய் மீன் சொல்லுவாங்க, சில பகுதியில் வஞ்சரம் சொல்லுவாங்க, சில பகுதியில் பார்த்தீங்கன்னா அரக்குலான்னு சொல்லுவாங்க. இது எனக்கு தெரியாமல் நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்கலாம். உங்கள் பகுதியில் இந்த மீனுக்கு இந்த கருவாட்டுக்கு என்ன பேர் அப்படின்றதே நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துக்கு இருக்க எல்லாருமே நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது நிச்சயமாக. மீன் வஞ்சரம் சம்பல் ரெடி, சீலா சம்பல் ரெடி. ஸோ கருவேப்பிலை போட்டு நம்ம சம்பளை இறக்கிடுவோம். சூப்பர். ஒரு முறை நீங்கள் நெய் மீன் கருவாடு நம்மகிட்டருந்து வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ரொம்ப பாரம்பரியமான முறையில் இந்த கருவாடுகளை தயார் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த செய்முறைன்னு கேட்டிங்கனாலே ரொம்ப பாரம்பரியமான செய்முறை. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் எந்த கலருமே ஆட் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக செய்கிற இந்த கருவாடு செய்முறை. இங்கே பாருங்கள் கம கம கமன்னு கொதிக்குது. அடாடாடாடா சூப்பர். ஸோ செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும். சாதம் வெள்ளை சாதம், ஒயிட் ரைஸ், சோறு அப்படி சொல்லணும். அதில் இதை வந்து அதாவது நம்ம கருவாட்டு சம்பளம் பாருங்க. ஆக வச்சு இன்னைக்கு மணக்க மணக்க. ஸோ அங்கே பாருங்க அழகான இடத்துல சுவையான சமையல். சோறு கருவாட்டு குழம்பு, கருவாட்டு சம்பல், சோறு கருவாட்டு சம்பல் செம. அதாவது கருவாட்டுன்னு சொன்னோடனே வேறு எதுவுமே வைக்கல பாருங்க, சம்பளையே விரைவி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க கருவாடு எப்படி பீஸ் பீஸாக வந்திருக்கு. சூப்பர். நீங்களும் இவ்வாறு நம்மகிட்ட கருவாடு வாங்கி நல்லா சாப்பிடுங்க, நல்ல ஆரோக்கியமாக இருங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.